எங்கள் பக்கத்தில் லக்ஷ்மி உட்காந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் என் கூட இருந்துச்சு மதன் உட்காந்துருந்தாரு, எல்லாம் இப்படி இப்படி வரிசையை அப்படி உட்காந்துட்டுருந்தாங்க. திடீர்னு லக்ஷ்மி இப்படி பார்த்து இப்படி ஏஞ்சி போயிட்டாங்க. என்னத்தை பார்த்து ஏஞ்சி போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு பாம்பு வேகமாக வந்துட்டு இருக்கு. வெயிலே உட்காந்துட்டு இருப்பார், கொடை கூட பிடிச்சிக்க மாட்டார். ஏன் சார் கொஞ்சம் கொஞ்சம் கொடை பிடிச்சிக்கலாமேண்ணே? நோ நட்டி, எனக்கு அது ஸ்டான் ஆகணும்ண்ணா, இன்னும் ஐ ஸ்டில் நாட் இன் தட் மார்க், எனக்கு அது வரண வரைக்கும் நான் விட மாட்டேன். இத்தனைக்கும் அவர் வந்து மண்ணெல்லாம் எடுத்து மேலே பூசி அப்படி தான் நடிக்க போகிறாரு. இது நானா இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் வருதுல்ல, அது எனக்கே வந்து மனசு கஷ்டமாக இருந்தது. பக்கத்தில் தான் பாட்டில் இருந்தது, சரி தனக்கு தான் தண்ணி வச்சுருக்காங்கன்னு எடுத்து குடிச்சார். ஆக்சுவலாக அது மண்ணெண்ணெய் அப்படியே பியூப் பண்ணிவிட்டு, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இருக்குது கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லி தனியாக இது தண்ணியை ஊற்றி பியூப் பண்ணார் கை. அந்த சுவாமியோட ஃபேஸ் போட்டு அந்த குழந்தை வரும் பாருங்கள், அந்த எல்லை தேவதையோட இதை போட்டு அந்த அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் அப்படியே என்னவோ நமக்குள்ள என்னவோ பண்ணிச்சு. அவங்க ரைட் ஃப்ரம் மாரி செல்வராஜ் சார், தனுஷ் சார், தேனி ஈஸ்வர், எடிட்டர் செல்வா, ஆர்ட் டிரெக்டர் ராமலிங்கம், இவங்க எல்லாருக்குமே ஒரு நேஷனல் அவார்டு கன்ஃபார்மாக வெயிட் பண்ணிட்டு அந்த செட்டை டிஸ்மேண்டில் பண்ணி சென்னையில் வச்சு சென்னையில் அதை ரீக்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதை திருநெல்வேலியில் ஃபிக்ஸ் பண்ணி அதை கிளைமேக்ஸ்லாம் எடுத்து. கர்ணன் இஸ் அ நாவல், நீங்கள் அந்த நாவலை ஒவ்வொரு பக்கமாக படித்தீங்கன்னா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அது வந்து உங்களை உள்ளுக்குள்ளே இழுத்துட்டே போகும். நீங்கள் இது என்ன இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக தெரிஞ்சுக்கணும் அசப்படி டக்குன்னு லாஸ்ட் பக்கத்துக்கு போயிட்டுன்னு வச்சிங்கன்னா நிறையா சுவாரஸ்யங்களை எழுந்துருவீங்க நீங்கள். V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வி ஹாவ் ஆர் ஃபேவரட் அண்ட் வெரி டேலண்டட் ஆக்டர் சினிமாகிராஃபர் நட்டி அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஸோ வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆஃப்டர் 2 years வித் another சக்சஸ் ஸ்டோரி. ஸோ கர்ணன் வந்து லைக் எல்லா திரையரங்குகளில் வந்து வெற்றி கர்மா ஓடிட்டு இருக்கு, அண்ட் பீப்புள் ஆர் என்ஜாயிங் த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த ஃபிலிம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் ஒரு படத்தோட லைக் அந்த மேக்கிங் ப்ராசஸ் இல்லைன்னா அந்த ஜேர்னி வந்து எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னியாக தான் இருக்கும். மேபி சம் டேக் இன் ஸ்வீட் மெமரி, சம் ஹாவ் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், இல்லை ஒரு சில பேர் கலந்த ஒரு ஒரு மெமரி. உங்களுக்கு எப்படி சார், ஹவு டிட் யூ ஷூட் ஆர் டிராவல் த்ரூ அவுட் வித் திஸ் கர்ணன் ஜேர்னி? திஸ் ஃபிலிம் பர்டிகுலர்லி நெவர் ஹேட் அ பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எனி எம்பரேசிங் சிச்சுவேஷன். என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு முக்கியமான சீன் எடுத்துகிட்டு இருக்கோம், எடுத்துகிட்டு இருக்கும்போது எங்கள் போர்ஷன் எடுத்தாச்சு, இப்போ எங்களுக்கு அப்போசிட் கவுண்டர் போர்ஷன் எடுக்கணும். வழக்கம் போல் மானிட்டருக்கு பின்னாடி உட்காந்துருவோம் இல்லையா, நம்ம டேரக்டர் முன்னாடி உட்காந்துட்டு போகிற போது அவர் எந்திரிச்சு போய் யாருக்கோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், இப்படி வாங்க, இப்படி வாங்க, நீங்கள் இந்த இடத்துல வாங்க. எங்கள் பக்கத்தில் லக்ஷ்மி உட்காந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் என் கூட இருந்துச்சு மதன் உட்காந்துருந்தாரு, எல்லாம் இப்படி இப்படி வரிசையை அப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு லக்ஷ்மி இப்படி பார்த்து அப்படி ஏஞ்சி போயிட்டாங்க. என்னத்தை பார்த்து ஏஞ்சி போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு பாம்பு வேகமாக வந்துட்டு இருக்கு. என்ன சொல்றதுன்னே தெரியல. சரிதான் சொன்னேன், நல்ல வேலைங்க பார்த்துங்க, இந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா சொல்லுங்க. ஒருவேளை பாம்பு வந்து நானும் இந்த படத்தில் ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மேபி அதனால இருக்கலாம். சரி அது சும்மா அது நம்ம ஃபன்னுக்கு வேணால் சொல்லலாம், ஆனால் அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு 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 பயம் வரும். ஒரு ஏன்னா நம்ம டெய்லி பார்க்கறது இல்லை, அடங்கிடும். அந்த ஊரில் கேட்டால் அவங்க வந்து பிடிச்சி வாழை பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க, நாங்கள் இப்படி சாதாரணமாக பண்ணுறேன். அவங்களும் எங்களுக்கு டே டு டே அஃபேருங்க இது, நாங்கள் டெய்லி இதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நீங்கள் வேணால் சிட்டியில் பார்க்காம இருக்கலாம், எங்களுக்கு சாதாரண வீட்டுக்கு போக வீட்டு பக்கத்தில் ஊர்ந்து போகும், நாங்கள் அதை பற்றி கண்டுக்க மாட்டோம் பெருசாக அப்படின்னு சர்வசாதாரணமாக சொன்னாங்க. சின்ன பசங்களாம் கூட அதை பற்றி பயப்படவே இல்லை, அவர் அதை பிடிச்சிட்டு போனால் சின்ன பையனை அழகாக பிடிச்சிட்டு போய் இதுக்கு ஓரமாக போட்டான். ஸோ அது வந்து என்னால் மறக்கவே முடியல அந்த இன்சிடெண்ட். அண்ட் லால் சார் பற்றி பேசும்போது யூ ஆல்ரெடி ஒர்க் வித் ஹிம் இன் காட்ஃபாதர் அண்ட் மீண்டும் இந்த படத்தில், ஸோ எப்படி இருந்தது? இப்போ எனக்கு அவருக்கும் ஷேர் பண்ணுற சீன்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. பட் அஸ் எ ஸ்பெக்டேட்டராக நான் வந்து ஷூட் பண்ணும்போது பார்த்தேன்ல, எந்த ஒரு ஒரு தயக்கமுமே இல்லாமல் கேஷுவலாக எப்படி பண்ணுறாருன்னு தெரில. ஏன்னா இப்போ என்ன எடுத்துகிட்டு போய் ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்க வச்சிங்கன்னா அந்த ஹிந்தி எனக்கு ஹிந்தி தெரியும், ஆனால் எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் நான் புரிஞ்சுக்கணும். அந்த அவர் அங்கே கேரளாவில் நீங்கள் வந்தாலும் அதை அழகாக புரிஞ்சிக்கிட்டு அதோட அவர் தன்னை வருத்திக்கிட்ட விஷயம் இருக்குது பாருங்கள். அதாவது வெயிலே உட்காந்துட்டு இருப்பார், கொடை கூட பிடிச்சிக்க மாட்டார். ஏன் சார் கொஞ்சம் கொஞ்சம் கொடை பிடிச்சிக்கலாமேண்ணே? நோ நட்டி, எனக்கு அது ஸ்டான் ஆகணும்ண்ணா, இன்னும் ஐ ஸ்டில் நாட் இன் தட் மார்க், எனக்கு அது வரண வரைக்கும் நான் விட மாட்டேன். இத்தனைக்கும் அவர் வந்து மண்ணெல்லாம் எடுத்து மேலே பூசி அப்படி தான் நடிக்க போகிறார். அவர் அப்படி இருந்தும் அவர் வந்து தன்னை வருத்திக்கிட்டே அது பண்ணார். அந்த அந்த ரோல் அவர் வந்து அந்த அந்த பத்த வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு எமோஷன் பண்ணியிருந்தார்ல, அப்பா
அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது நானா இதுக்கெல்லாம் நான் தான் காரணமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபீல் வருதுல்ல, அது எனக்கே வந்து மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ என்னது இது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இல்லையா, அது அந்த அந்த கதை கதாபாத்திரம் தானே. ஸோ அவங்க பண்ண ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் இன்சிடென்ட் என்னால் மறக்கவே முடியாது. ஐ வாஸ் டோட்டலி ஷாக்ட். அந்த பர்டிகுலர் சீன் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த பத்திக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பெரியவங்களுடைய அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதானே, இந்த ஒரு உசுறு போனாதாண்டா வந்து இந்த ஊரில் மற்றவங்க காப்பாற்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் போயிட்டுருக்கும். அந்த சீனை எடுத்துகிட்டு இருக்கும்போது டைரக்டர் தண்ணி கேட்டார், தண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். தண்ணி எடுத்து அதை போகிறாங்கன்னு சொல்லி பக்கத்தில் ஏதோ பாட்டில் இருந்தது, சரி தனக்கு தான் தண்ணி வச்சுருக்காங்கன்னு எடுத்து குடிச்சிட்டார். ஆக்சுவலாக அது மண்ணெண்ணெய் அப்படியே பியூப் பண்ணிவிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா இருக்குது கொஞ்ச நேரம் இருக்குன்னு சொல்லி தனியாக இது தண்ணியை ஊற்றி பியூப் பண்ணார். கை பியூப் பண்ணி வெளியில் எடுத்தார். அதுக்கப்புறம் கேஷுவலாக அவர் மட்டும் அதை பற்றி கவலையே படாமல் அவர் மட்டும் ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டார். நாங்களாம் ஒரு ஒரு மணி நேரம் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு, நாங்கள் அது இம்பார்ட்டண்ட்டான சீனை வேடிக்கை பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கோம். ஸோ அதில் இவ்வளோ இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சார் ஓகே எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க, அதில் நீ கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கேஷுவல் நடித்தார். டைரக்ட் பண்ணார். எனக்கு வந்து எவ்வளோ வந்து தன்னை வருத்திக்கிறாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு அப்போ வந்து. அதனால தான் சார் இந்த மாதிரி அவுட்புட்ஸ் வருது. நான் நினச்சே பார்க்கல, குடிச்ச அப்படி திப்பிட்டார். என்னங்க சார் மண்ணெண்ண சார், அவங்க எதுக்கோ வீட்டில் பக்கத்தில் வச்சுருக்காங்க, அது ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் பண்ணோம், அது வாட்டர் பாட்டில் நினச்சிட்டாக்கு எடுத்து குடிச்சிட்டாரு. ஸோ அதான் அந்த அந்த மாதிரி தன்னை மறந்து வேலை செஞ்சாங்க எல்லாரும். இதெல்லாம் வந்து அதனால் மறக்க முடியாத இன்சிடென்ட்ஸ். எப்படி இருந்தது உங்களோட ரெஸ்பான்ஸ் வரவேற்பு? எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சில ரிவ்யூஸ் பார்த்தேன். ரிவ்யூஸ் பார்க்கும்போது அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, என் கேரக்டர் பேர் தான் சொன்னாங்க, கண்ணபிரான் ஐபிஎஸ்ன்னு கேரக்டர் பேர் தான் சொன்னாங்க, யாரும் என் பேர் சொல்லவே இல்லை. அதுவே எனக்கு பெரிய சக்ஸஸாக இருந்தது. எனக்கு மிக முக்கிய காரணம் வந்து என்னை தயாரிப்பாளர் தவுன் சார் வந்து நான் இயக்குனர் மாதிரி சொல்கிறார் சார். நான் அந்த படத்தில் பண்ண ஒவ்வொரு விஷயமும் வந்து அவரோட ஃபுட் ஷேப்பை மட்டும் ஃபாலோ பண்ணேன், மாரி சொல்லி சொல்லுங்க ஃபுட் ஷேப்பை. அதுக்கு ஏன் காரணம்னா, ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போனேன், ஷூட்டிங் போயிட்டு ஒரு ஒரு சாதாரண அப்சர்வராக இருந்துட்டு அந்த 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 இதை சீனை போய் பண்ணேன். பண்ணி மனுஷன் லைட்டாக சிரிச்சுட்டு சார் கொஞ்சம் மாறிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். போனேன் மாறிட்டு போகிறாங்க, சார் இங்கே பண்ணிருக்கீங்க இந்த ஸ்பீட்லேருந்து எங்கள் வெறும் 10% தான், மிச்சம் 90% ஸ்பீட் போடுங்க. அப்போ தான் எனக்கு ஸ்வீட் காசு விட்டு வேற ஏதோ ஒரு வேலை வாங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஒவ்வொரு சீனுக்கு நான் போகும்போது அவர் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்சர்வ் பண்ணி அப்சர்வ் பண்ணி நானே ஸ்லோவாக பண்ண ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா அவர் என்ன சொன்னார், அந்த அந்த கதாபாத்திரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகணும் சார், டக்குன்னு மேலே போயிடாதீங்க, அது ஒரு 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 பாயிண்ட்டுக்கு வரும்போது தான் அவனால் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ஒரு நிலைமை பார்க்கணும். அது எனக்கு தெளிவாக இருக்கும், அது ரொம்ப தெளிவாக எக்ஸிக்யூட் பண்ணது. அது ஸ்ரேய ஹேஸ் ஆஃப் டைம் ஆல் வெரி குட் ஸ்டோரி. கண்ணபிரான் அந்த கேரக்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே படம் நம்மளாம் பார்க்கும்போது இவ்வளோ கொடுமையாக இவ்வளோ கருணையே இல்லாத ஒரு கேரக்டர்லாம் எப்படி பண்ண முடியுது அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ எப்படி இருந்தது உங்களோட அந்த கேரக்டருக்கான அந்த ஃபீட்பேக்? நீங்கள் எங்களால் முதல்ல கதை சொல்லும்போது என்கிட்ட என்ன சொன்னார், என்னுடைய போர்ஷன்ஸ் ஃபுல்லாக சொல்லிட்டு இதெல்லாம் படம் இப்படி போகும் அப்படின்னாரு. சார் இதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு கேட்டேன், நான் இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. சரி சார் என்ன விஷயம் நான் சொல்கிறேன், நான் ஒரு நாள் சொல்கிறேன். அப்புறம் ஒரு நாள் நாங்கள் ஷூட்டிங் நார்மல் ஷூட்டிங் முடிக்கிற டைம்ல ஏன் சார் நீங்கள் அதை சொல்லல, அப்படி என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் ஏன் அதை பற்றி எனக்கு டீட்டெயில் சொல்லுங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஊருக்குள்ளே நீங்கள் வரீங்க, இந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் இந்த ஊர் மக்கள் அவங்களோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒருவேளை அதை மனசில் வச்சுட்டு பண்ணீங்கன்னா எனக்கு இந்த கேரக்டர் வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட் காண்ட் வந்துடுவீங்களோன்ற ஒரு ஃபீல், அதனால தான் சார் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவர் எல்லாருமே பிரியம் பண்ணினா கரெக்டாக பண்ணிடுறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்க்ரீனில் பார்க்கும்போதும் சரி, ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட மனசு இருக்குல்ல, அந்த மனசு போய் அவங்கள போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு அவர் எடுத்துருக்க முனைப்பு இருக்குது சார். ஒரு மெயின் கதாபாத்திரமாக இருக்கட்டும், கிளை கதாபாத்திரமாக இருக்கட்டும், ஒரு 10 ரூபாசி ஒரு பாட்டியோட பண்ணிப்பாங்க, எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் அந்த சீன்லாம். அதாவது எப்படி சொல்கிறது, இன்னைக்கு இதில் ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறாங்களே, ஒரு 2 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க இது வரை, நான் அன்னைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொல்கிறேன், கர்ணன் படம் வந்து ஒரு நாவல் மாதிரி ஒவ்வொரு பக்கமாக படிச்சுட்டு போனீங்கன்னா அந்த படம் இழுத்துட்டே போக முடியல. டக்குன்னு அவசரப்பட்டு கடைசி பக்கத்துக்கு போயிட்டு இருந்த போயிட்டீங்கன்னா பல சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு போயிடும். பதான படம் உங்களோட கேரக்டர் வந்து லைக் நான் சொன்ன மாதிரியே ரொம்ப ஒரு வயலண்டான ஒரு கேரக்டர், மனசோட லைக் மக்களோட மனசு புரிஞ்சுக்காத ஒருத்தர். எனக்கு வந்து இதுதான் வேணும், என் முன்னாடி நீ தலப்பா கட்டி நீ நிப்பியா அந்த மாதிரிலாம் நீங்க கேட்டிருக்கீங்க சீன்ஸ்ல. ஸோ அதுவும் நீங்க தனுசரை எதிர்த்து பேசுற மாதிரிலாம் நிறைய வந்திருக்கு. ஸோ ஃபேன்ஸ் மத்தியில அந்த ஒரு எதிர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், வெளில வந்து
ஏன்னா படம் தான்டா இது, அது அப்படி பார்க்கல அவங்க எல்லாரும் அவங்க வாழ்வியல பாக்குறாங்க, நீ தேட்டருக்கே போகாதான். சரி நான் போகாமல இருந்தேன். அப்புறமா ஈவினிங் வந்து நம்ம ஷோ போனோம்னா நம்ம ஷோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏன் சொன்னாங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அந்த அதான் அந்த கதாபாத்திரம் எப்படி அமையணும் அப்படிங்கிறது வந்து மாரி செல்வராசர் வந்து ரொம்ப ரொம்ப முனைப்பா இருந்தது. அவர் நீ ஒரு சின்ன சின்ன ஒரு ஓவம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அது ஒரு கேரக்டர், ஒரு ஒரு நத்தை எடுத்துக்கிட்டான் அவர் கேரக்டர், ஒரு பறவை ஒரு கேரக்டரா இருக்கும், ஒரு புழு ஒரு கேரக்டர், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு விஷயம் இவர் சொல்லிட்டே வராரு. அதான் சொல்றேன் அகெயின் வந்து இது இஃப் நாட் டுடே டுமாரோ இட் பிகம் அ கல்ட் கிளாசிக். மோசமான ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து அந்த மாதிரி கோவப்பட்டு அடிக்கிறாருன்னு ஒரு விஷயத்த சொல்றோம், எல்லாத்துக்குமே ஒரு மனசு உண்டு, அந்த மனசை நம்ம பார்க்க விட்டுறோம் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ நான் சொன்ன மாதிரியே அந்த லைக் ரெஃபரன்சஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிம்பாலிசம் என்ன? இப்போ ஒரு மண்புழு காட்டியிருப்பாங்க, ஒரு கழகை காட்டியிருப்பாங்க. நான் பண்ண சீன்லேயே ஸ்டேஷன்ல வச்சு அந்த ஊர் மக்களை வந்து அவங்க என்ன தோல்ல கை வச்சு பேசிட்டாங்க காரணத்துக்காக கோபப்பட்டாங்க. இப்படி எடுத்துகிட்டு இருந்தாங்க சீனை, ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு. அது டக்குன்னு டைரக்டர் கேமராமேன் பேசினாங்க, என்னோ எடுக்க போனாங்க. என்னென்னு பார்த்தா ஒரு செவத்தில் ஒரு பட்டாம்பூச்சி படப்படுத்துட்டு இருந்துச்சு. டக்குன்னு கேமரா வச்சு அதை எடுத்துட்டாங்க. நடுவில் ரெண்டு மூணு பூட்ஸ் கால் அப்படி போக வச்சு சரி எடுத்துட்டுருக்காங்க, ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் போல இருந்துச்சு. நான் இதை இந்த நான் இந்த சீன்லேயே மைண்டு வச்சுட்டு இருந்ததுனால நான் அதை பற்றி யோசிக்கல. அப்புறமா அந்த படத்தில் அந்த சீனை பார்க்கும்போது அவங்க பெரியவங்க அடி வாங்குறதும் நான் அடிக்கிறதும் அந்த பூட்ஸ் காலுக்கு நடுவில் அந்த பட்டாம்பூச்சி படப்படுக்கிறதும் செம எமோஷன் ஆயிடுச்சு எனக்கு. அந்த படம் பார்க்கும்போது ஏண்டா இப்படி நம்ம வந்து ஒரு ரூத்லெஸ்ஸாக நடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. ஸோ இட்ஸ் எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அவங்க எடுத்துருக்கிற ஒரு நுணுக்கம் இருக்குல்ல. தேனி ஈஸ்வர் நான் வந்து அவர் நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணணும், சக சினிமாட்டோகிராஃபர் அவர். என்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க எடுத்துருக்கிற முனைப்பு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது நடுவில் சூரியனை வச்சு ஒரு சிலோட்டா ஷாட் வரும், எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதுக்காக ஒரு முனைப்பு எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஒரு அந்த 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 சுவாமியோட ஃபேஸ் போட்டு அந்த குழந்தை வரும் பாருங்கள், அந்த எல்லை தேவதையோட இது போட்டு அந்த அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீல் அப்படியே என்னவோ நமக்குள்ள என்ன பண்ணுச்சு. அவங்க பூ ராமசார் போய் அழும்போது அந்த அந்த இதுக்கு முன்னாடி அந்த 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 சாமி வரத்துக்கு முன்னாடி அந்த தீப்பந்தத்துக்கு நடுவில் அந்த பொண்ணு வர்றது எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அதெல்லாம் அது மிகப்பெரிய உழைப்பு, மிகப்பெரிய ஒரு தாட் ப்ராசஸ் அது. அப்புறம் அந்த அந்த சொல்லிடாதீங்க எப்போ அந்த அந்த இருக்குல்ல விட்டுறாதீங்க எப்போ விட்டுனா அது அது பண்ணும்போது சரியலாக பண்ணியிருந்தாங்க. அது என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா அது வந்து எப்படி சொல்கிறது, இந்த குறியீடுகள்லாம் வந்து ஒரு ஒரு மனது, அந்த மனது எதுக்கோ ஏங்குது. அது வந்து ஒரு ஒரு நிர்மூலமான ஒரு மனது, ஆனால் அது வந்து எல்லாத்தையுமே எதிர்பார்க்குது. அந்த விஷயத்தை இவங்களோட இவங்களை என்ன வேணுங்கிறது அந்த குழந்தைங்க மூலமாக அந்த இமேஜ் மூலமாக காமிச்சிருப்பாங்க. என்ன நடக்குதுங்கிறது இவங்களை சுற்றி இருக்கிற விஷயத்தில் காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்ம் மேக்கிங். இது வந்து டக்குன்னு வந்து அது அவ்வளோ சீக்கிரம் தான் சொல்கிறேன்னே, இஃப் நாட் டுடே இன்னும் ஒரு ஒரு ஒன் இயர்க்கு அப்புறமோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு அப்புறமோ ஒன் இயர்க்கு அப்புறமோ இது ஒரு கல்ட் கிளாசிக் ஃபிலிமில் வரும் எனக்கு தெரிஞ்சு. ரைட் ஃப்ரம் மாரி செல்வராஜ் சார், தனுஷ் சார், தேனி ஈஸ்வர், எடிட்டர் செல்வா, ஆர்டிரேட்டர் ராமலிங்கம், இவங்க எல்லாருக்குமே ஒரு நேஷனல் அவார்டு கன்ஃபார்மாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். அண்ட் தேனி ஈஸ்வர் அவர்கள் பற்றி பேசும்போது நிறைய பேர் ரிலீஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க அப்படியே ஒரு பெயிண்டிங் மாதிரி அது அமைச்சிருக்காரு. அண்ட் ட்ரூ டு வாட் எவர் தே செட் படம் அவரோட லைக் ஃப்ரேம்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே லைக் பெயிண்டிங்ஸ் மாதிரி இருந்தது. அந்த கலர் டோன்ஸாக இருக்கட்டும் அவ்வளோ ப்ளெசண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. நம்மளுக்கு நிறையவே ஃப்ரேம்ஸ் லைக் இன்னொரு டாப் ஆங்கிள்ஸ், அந்த நைட் வியூ, அப்புறம் அந்த பாண்ட்லேயே ஒரு ஹார்ட்லாம் வர மாதிரி அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் எங்களுக்கு சினிமா இல்லை இந்த சினிமாகிராஃபி இல்லை டெக்னிகாலிட்டிஸ்லாம் அவ்வளோவா தெரியாது, உங்களுக்கு அதை நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூ கேவ் தட் ஸ்பேஸ் டு தேனீஸ்வர் அவர்கள் டூ இன்னும் உங்களோட ஸ்டைலை நீங்கள் பண்ணுங்கள், நான் அதில் தலையிட போடுறது இல்லை அப்படின்னு. அவர் ப்ரொஃபஷனல் இல்லையா? ஸோ அவர் ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து ஒர்க் பண்ணிட மனசில் எடுத்துக்கிட்டு அதுக்காக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக அவங்க ஒவ்வொரு முனைப்பு எனக்கு இப்படி வேணும் இப்படி வேணும்னு கேட்டு கேட்டு பண்ணியிருப்பாங்க. அது எப்படி நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுன்றதே எனக்கு தெரியல, அதுக்கு வார்த்தையே எனக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா இந்த படத்தில் பசுமையும் இருக்கும், ஏட்டாதில் ஒரு ரானஸ் இருக்கும், ஏட்டாதில் வந்து ஒரு 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 ட்ரைனஸ் இருக்கும். ஏன்னா இது எல்லா விஷயத்தையும் கன்வே பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட முனைப்பு இருக்குல்ல. அதுக்கு வந்து தயாரிப்பாளர் தானு சார் கொடுத்த ஸ்பேஸு, அதாவது வந்து பணத்தை தனி மாதிரி செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது அது நான் இந்த ப்ரொடக்ஷனில் நான் கண்ணால் பார்த்தேன். என்னென்னா நாங்கள் 2020 ஏர்லி ஜனவரியில் நாங்கள் ஷூட்டிங் போயிட்டோம். இது போயிட்டு ஒரு 40 நாள் ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் வேர்ல்டுக்கே அது பேண்டமிக், அது ஒன்றுமே பண்ண முடியாது, கொரோனா வந்துடுச்சு.
அந்த செட்டு அப்படியே இருந்தது. அதை ஒரு ஒரு கிராமத்தை உருவாக்குனாங்க, அது அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் திருப்பி லாக்டவுன்லாம் முடிஞ்சு நாங்கள் அந்த ஷூட்டிங் போகும்போது அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி, அதில் வேறு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது நமக்கு. நீங்கள் போயெல்லாம் பண்ண முடியாது, நீங்கள் போனோன்னா இ பாஸ் வேணும் அதுன்னு. அங்கேருந்து இ பாஸ் வாங்கி அந்த செட்டை டிஸ்மேண்டில் பண்ணி சென்னையில் வச்சு, சென்னையில் அதை ரீக்ரியேட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அதை திருநெல்வேலியில் ஃபிக்ஸ் பண்ணி அதை கிளைமேக்ஸ்லாம் எடுத்து, இது வந்து சாதாரணமாக இருந்தால் தாங்கியிருப்பாங்களாங்கிறது தெரியாது, வாய்ப்பே இல்லை. யோசிச்சு பார்க்க முடியாது. ஒரு சாதாரண ஒரு புதுசாக ஒரு ப்ரொடியூசரோ யாராவது வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னா சத்தியமாக அவங்களால அந்த ஹேண்டில் பண்ணிக்கவே தெரியாது. எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் வெங்கட்டா இருக்கட்டும், தானுஷாரா இருக்கட்டும், யாருமே வந்து எந்த ஒரு இதுவுமே இது இல்லாமல் வருத்தப்படாமல் பண்ணுங்கள், நல்லா வரட்டும், பண்ணுங்கள், பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அந்த படத்தில் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் நடக்கும். ஸோ அந்த இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு வந்து கொண்டாடுறாங்கன்னா ஆப்வியஸ்லி தே டிசர்வ் இட். தேனி ஈஸ்வர் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். ஸோ நீங்கள் ஒரு சில சீன் சொன்னீங்க, அந்த பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும், இல்லைன்னா அந்த இன்னும் சிலோவெட், ஆமாம், சன் ஃப்ரேமில் வச்சு இன்பிட்வீன் இல்லை வந்து ஒரு சிலோவெட் வரும், அதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. அப்புறமா வந்து ஸ்னேல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நத்தை, இந்த யானை, குதிரை, அப்புறமா வந்து நாட்டு வகை நாய்கள், அதெல்லாம் வந்து அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு. டக்குன்னு ஒரு சிப்பிப்பாறையோ இதே நீங்கள் பார்த்துட முடியாது. நீங்கள் அதை தேடி பிடிச்சி கொண்டு வந்து அதை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணி அதுங்களாம் ஃபீட் பண்ணி, ஒரு யானைக்கு சாப்பாடு போடுறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணாங்க. தேனீஸ்வராக இருக்கட்டும், ராமலிங்கமாக இருக்கட்டும், மாரி செல்வரசாக இருக்கட்டும், அது அவங்க மூணு பேருமே வந்து எப்படி செட்டில் நான் பார்த்தேன்னா, அதாவது ஒன்றா கிளாஸ்மேட் இருப்பாங்கள்ல, ஒரே பெஞ்சில் மூணு பேர் சேர்ந்து படிப்பாங்க, இவங்க சாப்பாடுலேருந்து அவங்க எடுத்து சாப்பிடுவாங்கன்னு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருந்தாங்க. அங்கே ஒரு டைரக்டரையோ ஒரு கேமராமேனையோ ஒரு ஆர்ட் டைரக்டரையோ நான் பார்க்கவே இல்லை. அந்த ஊர் மக்களுக்குள்ளே ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா, அந்த ஊருக்குள்ளே புதுசாக வந்துட்டு அந்த ஊருக்குள்ளே ஒரு ஒரு இப்போ யூஸ்வலாக நம்ம காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் போது நமக்கு வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் கூப்பிட்டு போவாங்க, அங்கே போய் நமக்கு சொல்கிற வேலையை நம்ம செஞ்சு கொடுப்போம், முகம் சுளிக்காமல் செய்வோம், அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லாருமே. எனக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு நான் வந்து போய் நின்றுட்டு வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தது. ஸோ அப்படி ஒரு டீம் ஒர்க் அது. ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் இந்த ஒரு ஃப்ரேம் வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களே பிரமிக்க வச்ச ஒரு சீக்வன்ஸ் இல்லை ஒரு ஒவ்வொரு அந்த வோமுக்கு வச்ச ஒரு ஷார்ட்டை கூட சொல்கிறேன். வோம் வந்து எங்கேயாவது நடிக்குமா, நீ ரைட்டில் போ லெஃப்டில் போன்னு நம்ம சொன்னால் அது கேட்குமா, அதெல்லாம் முடியாது. அது கிடைக்கும்போது இவங்க எடுத்துக்கிட்ட முனைப்பு, அந்த வேகமும், அது போய் அந்த 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 கதைக்கேற்ற அந்த மொமெண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே ஒரு ஒர்க்கு ஒன்று பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் அப்ரிஷியேட் பண்ணப்பட வேண்டிய விஷயம். இது நிறையா பேருக்கு தெரியறதில்ல, தெரியாததுனால அவங்க அதை பற்றி பெருசாக சொல்லவும் மாட்டாங்க, ஏன்னா அது என்னென்னா அவங்களுக்கு தெரியாது. இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முனைப்பு இருக்குல்ல, ஒவ்வொரு விஷயமும் என்ன ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்காருன்னா, இந்த இயற்கை நமக்கானது, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் அந்த இயற்கையை உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நம்ம நல்லா இருக்கிறது தான் இயற்கை நமக்கு சேர்ந்து வேலை செய்யுது. ஆனால் நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை, நம்ம ஏதோ வேறு ஒரு டேஞ்சென்ட்லேருந்து வந்த மாதிரி நம்ம யோசிச்சுட்ருக்கோம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் இது. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு தாட் ப்ராசஸ் அது. அதான் சொல்கிறேன், கர்ணன் இஸ் அ நாவல். நீங்கள் அந்த நாவலை ஒவ்வொரு பக்கமாக படிச்சிங்கன்னா, கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அது வந்து உங்களை உள்ளுக்குள்ளே இழுத்துட்டே போகும். நீங்கள் இது என்ன இருக்குது இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டு டக்குன்னு லாஸ்ட் பக்கத்துக்கு போயிட்டுன்னு வச்சிங்கன்னா, நிறையா சுவாரஸ்யங்களை இழந்துருவீங்க நீங்கள். அர்த்தம் உண்டு. சில காலகட்டங்கள் வந்து ஒரு நமக்கு மீறின ஒரு வயசு இருக்குது. ஒரு வயசில் வந்து என்ன பண்ணுவோம், வயசோட வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு கெட்ட பாடத்து கூட போகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூடாதுன்னு சொல்லி தான் பெரியவங்க அந்த காலத்தில் ஒரு டிசைட் பண்ணி ஒரு கட்டி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சொல்லியிருப்பார் அதில். ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒரு அப்ரிசியேஷனாக பார்க்குறேன் நான். இது ஒரு 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 என் கூட எனக்கு ஒரு கிளாஸ் மாஸ்டர் இருந்தார், பாலசுப்ரமணியம்னு சொல்லி, அவர் வந்து சில விஷயங்களை சொல்வார். எனக்கு அப்படி தான் மாரி செல்வராஜ் படத்தை பார்க்கும்போது அவர் தான் ஞாபகம் வந்தார். ஓகே, இட் இஸ் லைக் எ லெசன் டு மீ. ஓகே, ஸோ ரீவிசிட்டிங் யுவர் மை ஸ்கூல் டேஸ். ஸோ கண்ணபிரான் வர்சஸ் கர்ணன், அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் பற்றி சொல்லுங்கள். ஹவு டிட் யூ ப்ரிப்பேர்? ஏன்னா கண்டிப்பாக ஃபேன்ஸ்லாம் உங்களை அந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ணும்போது பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த எதிர்ப்புலாம் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்து தான் இருந்திருக்கணும். எப்படி இருந்து அந்த ப்ரெப்பரேஷன்? ஏன்னா அந்த ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் சண்டை போட மண்டையில் எடுத்து அந்த லைக் விளக்க போட்டு அடிக்க, அப்புறம் அவர் வந்து வாள் எடுத்து, ஸோ எவ்ரி திங் ஹேப்பன் இன் தட் ஒன் பர்டிகுலர் சீக்வன்ஸ். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். அது என்ன, திலீப் சுப்ரமணியன் எல்லாமே அதான் பண்ணார், திலீப் சுப்ரமணியன் மாஸ்டர் தான் பண்ணார் அது. இது முக்கியமான விஷயம், அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஊர் அந்த பக்கம் இருக்கும், நாங்கள் இந்த பக்கம் இருப்போம், கலெக்டர் அனுப்பிச்சிருவோம், நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம்.
இப்போ என்ன சார் நீங்கள் சார்ஜ் பண்ணுங்க இந்த சைட்லேருந்து, அவங்க அந்த சைட்லேருந்து தே த்ரோ ஸ்டோன் போடுவாங்க, நீங்கள் பார்த்துங்க. யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், டம்மி ஸ்டோன் தான் போடுவாங்கன்ற நம்பிக்கை. சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சார்ஜ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போய் ரோல் கேமரா ஆக்ஷன் சார்ஜ் சார்ஜ், நீ இவரிங்க கத்த அவராங்க இது கத்த, ஊர் மக்கள் அப்படி வந்து வாங்க வந்து போயிட்டே இருக்கும்போது பாதியில் திலீப் சுப்ரான் சொல்கிறாரு, வரது ஒரிஜினல் கல் பார்த்துங்கன்றாரு. சரு சரு ரெண்டு மூணு கல் வருது, நாங்கள் ஒரு ஒரிஜினல் கல் வருது, நமக்குள்ள ஒரு ஸ்டே பேக் இருக்கும்ல, ஸ்டே பேக் எங்கே பட்டுருமோ யாருக்காவது பட்டுருமோ ஒன்று ஸ்டே பேக்கில் இருக்கும்போது அந்த சீன் எடுத்து முடிச்சு காட்டினார், என்ன சார் வந்ததெல்லாம் டம்மி கல் ஒரிஜினல் கல் நீங்கள் அப்படின்னு அப்படி சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு ஸ்டே பேக் இருக்கும்ல சார், அது வாங்குறதுக்காக நாங்கள் பண்ணலாம். அதாவது ஹியூமன் இன்ஸ்டிங்க்ட் யூஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல, புரியுதுங்களா? நம்ம டக்குன்னு போனால் எல்லாருமே அப்படியே ஒரு ஸ்டெப் பேக், நம்ம டக்குன்னு கட் கட் கட்னு சொல்லவும் முடியாது, அந்த ரைட் நம்ம வந்து பாதி எடுத்துட்டு இருக்காங்க, எடுக்கும்போது நம்ம இன்பிட்வீன் சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலைகள் வாங்கினாங்க அவங்க, இந்த இந்த ஸ்டே பேக்கும் இருக்கணும், இந்த சார்ஜும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ரியல் வார் நடக்கும்போது என்னெல்லாம் ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்கும், அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க அதுக்குள்ள, எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. அப்படி கூட ஒரு ரெண்டு மூணு கல் வந்து பட்டு கண்ணிலெல்லாம் பட்டுச்சு. ஸோ ஓகே, இட் இட் ஹேப்பன்ஸ் இன் பட். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுனாலனா அது வந்து அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ப்ராஜெக்ட் ஆயிருக்கு, பார்க்க முடிஞ்சது. அண்ட் தனுஷ் சார் அண்ட் யூ அது சண்டை போடுறாங்க, சாரி அது அந்த அந்த கிளைமேக்ஸ். அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட ஒரு டைலாக் சொன்னோம், நம்ம வழக்கமாக ஒரு ஸ்பீடில் இருப்போம்ல, அந்த ஸ்பீடை சொன்னவன திரும்பி ஸ்லோ டவுன் பண்ணி எனக்கு இப்படி வேணும்னு மாதிரி சொல்லுறா சார் கேட்டது. நான் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்க்குறேன் எனக்கு வரல. தனுஷ் சார் சொன்ன ஒன்றும் இல்லை, ட்ராப் எவ்ரிதிங் ட்ராப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னார், இப்போ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படி. நான் ஆறு ஏழு டேக் வாங்கினேன் அது, இப் இன்னும் இன்னும் வந்துட்டீங்க சார், இன்னும் கொஞ்சம் நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க, அந்த மாதிரி வந்து கைட் பண்ணார். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அவருக்கு நேஷனல் அவார்டு சும்மா கொடுக்கல, ஸோ அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் அவர் அதில் போடுறார் ஒவ்வொரு விஷயத்துலையும். சரி அப்படியே எட்டு பத்து டேக் வாங்கி அவர் டயத்தையும் வேஸ்ட் பண்ணேன், டேரக்டர் டயத்தையும் வேஸ்ட் பண்ணேன். ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். ஃபைனல் டேக் ஆனால் மைண்ட் ப்ளோயிங்காக வந்து வாங்கலாம், எல்லாம் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ஓகே டேக் தான், எதுவுமே வந்து இது பண்ணல ரொம்ப. அது அதாவது எப்படி சொல்கிறேன், ஒரு இது எல்லாருமே டீம் ஒர்க்காக இருந்தோம். ஸோ அதனால் திலீப் சுப்ராயன் சார் வந்து நான் நிஜமாக அப்ரிஷியேட் பண்ணுவோம், நான் கீழே விழுந்தா எனக்கு பின்னாடி அடிப்படணும், அடிப்படுறது வந்து நேச்சுரலாக நான் விழுந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா அது இம்பார்ட்டன்ஸ், அவர் கரெக்டாக சேஃப்டி கரெக்டாக சேஃப்டி மெஷர்லாம் வச்சு கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் அந்த பாயிண்டில் விழ வச்சு பண்ணார். அதே மாதிரி அந்த பாய் எழுத்து நான் எகிரி விழும்போதும் அதே மாதிரி அந்த சேஃப்டி மெஷர்ஸ் கொடுத்தாரு. ஸோ இப்படி எல்லா விஷயங்களும் பண்ணி பண்ணி தான் வந்து பண்ணாங்க. ஸோ எப்படி சொல்கிறது, இட் வாஸ் அ கிரேட், எனக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு ஜேர்னியாக இருந்தது இந்த படம். அந்த ஹெசிடேஷன் இருந்ததா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியதா இருக்கும், ஊர் பெரியவங்களை அடிக்கும்போது எனக்கு இருந்தது, ஏன்னா என்னடா இது நம்ம போட்டு, அதுவும் குமார் சார் கூட நடித்த மற்ற ஆர்டிஸ்ட்டு, அந்த ஊர்லேருந்து ரெண்டு பெரியவங்க தாத்தா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க, அவங்களையும் நான் அடிக்கணும், என்ன சார் இது இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சார், இது ஒன்றுமே இல்லை இங்கே வாங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் கூப்பிட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு வெளுத்து வெளுந்து வெளுத்தார் டேரக்டர், பாருங்க அவனுக்கு ஏதாவது வலிக்குதானே, அவர் சார் ஒன்றுமே இல்லை சார், அவர் பின்னாடி போயிட்டு அவர் பின்னாடி டேரக்டர் பின்னாடி போயிட்டு அப்படின்னார்ல ஜிஎம் குமார்லாம் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டார். சார் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் சார், மேக்ஸிமம் அது என்னன்னா நேச்சுரலாகவும் இருக்கணும், பட் அதே நேரத்தில் அவங்களை மீட் பண்ணும்போது நம்ம புல் பேக் பண்ணிடணும், அது அப்போ தான் வந்து அந்த இது வரும். அதுக்குள்ளே அந்த சீனை முடிச்சு வெளியே போகும்போது ஒரு 20 ஓவர் கண்டினியூஸாக போட்ட ஒரு ஷோல்டர் வலிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருந்தது. என்ன நீங்கள் அடிக்கும் போதே அப்படி ஒரு வெறித்தனமாக அடிக்கிற மாதிரி. ஆமாம், அவர் எதையுமே ட்ராப் பண்ணவே கூடாதுன்றார் என்கிட்ட. எனக்கு அந்த எனக்கு அவன் அவனோட கோபம், அந்த கண்ணாபிர அவனோட கோபம் எனக்கு 1% அந்த ஸ்பீடு சொன்னீங்களா, அந்த ஸ்பீடு எனக்கு இங்கே வேணும். ஓகே, நான் முதல்ல நீங்கள் ஒன்று பண்ணீங்களா அந்த வெறித்தனம் எனக்கு இங்கே வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணார். இட்ஸ் ஆல் நான் ஒன்றுமே பண்ணல, ஐ ஜஸ்ட் ஃபாலோ. எனக்கு என்ன பேர் கிடைச்சாலும் நான் நல்லா பண்ணியிருக்கேன், இந்த கண்ணபிரான் கெட்டவன் சொன்னாலும் என்ன என்ன நீங்கள் சொன்னீங்கனாலும் நான் மாரி செல்வராஜ் சாரோட ஃபுட் பிரிண்ட்டு தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ஹிம். அண்ட் தனுஷ் சார் பற்றி பேசும்போது நீங்கள் இஸ் வெரி என்கரேஜிங், உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன்னும் எப்போவுமே பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொன்னதுனால, அண்ட் பிகாஸ் ஆஃப் இஸ் எஃபர்ட் அண்ட் எவ்ரி திங் இன்றைக்கி வந்து அவர் எங்கே இருக்காருன்னு இருக்காரு. நீங்கள் இதுக்கு முன்னாடி முதல் முறையாக நீங்கள் ஆக்சுவலி ஒர்க்கிங் ஆஸ் அ கோ ஆக்டர், இதுக்கு முன்னாடி யூ சீன் ஹிம் பிஹைண்ட் த லென்ஸ். எஸ். ஸோ அவர் ஆஸ் அன் ஆக்டர் பிஹைண்ட் யோர் லென்ஸ் அண்ட் அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ, எப்படி இருந்தது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்? அவர்கிட்ட வந்து எப்படின்னா, நீங்கள் வருவார் செட்டுக்குள்ளே சாதாரணமாக வருவார் தனுஷ் சார் அப்படின்னு அப்படி ஒரு லுக்கில் வருவார் நார்மலாக. இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ரோல் கேமரா ஆக்ஷன் ஒன்றா அந்த கேரக்டர் மாறுவார், கர்ணன்னா ஒரு மான்ஸ்டர் கர்ணன் ஆயிடுவார் அவர். அதே மாதிரி கட்டினோன்னா அவர் தனுஷ் சாரை பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி பிஹைண்ட் கேமராலேருந்து நான் அவர் அப்சர்வ் பண்ணது, நான் ராஞ்சனா பண்ணும்போது அவருக்கு ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் யூபிஐ ஆக்சென்ட் பேசணும். இப்போ தான் சென்னை தமிழ் கோயம்புத்தூர் தமிழ் மதுரை தமிழ் இருக்க மாதிரி ஹிந்திலேயும் அந்த ஆக்சன்ட்ஸ் உண்டு. யூபியில் இருக்கிற ஒரு ஹிந்தி வேறு மாதிரி இருக்கும், டெல்லியில் இருக்க ஹிந்தி வேறு மாதிரி இருக்கும், பாம்பேயில் இருக்கிற ஹிந்தி பேசுகிற ஹிந்தி, ஏன்னா அந்த லோக்கல் ஸ்லாங்கை மிக்ஸ் பண்ணி பேசுவாங்க இல்லையா, அதை அவர் எப்படி பேச போகிறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக ஹிமான்ஷு அந்த ரைட்டர் ஹிமான்ஷு வந்து ஒரு தடவை நீங்கள் அதை படிங்க அப்படிம்பார் அவர் அந்த டைலாக், நீ உங்கள் ஆக்சென்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் யூபிஐ ஆக்சென்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சொல்லுவாருங்க அது அந்த மாடுலேஷன் ஏற்கனவே அப்படியே. அது எனக்கு அதை அவர் பார்க்கும் ஆச்சரியமாக இருந்தது.
நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க எப்படிங்க இது அப்படின்னு நான் ரெண்டு மூணு டேக் ஆகும் அப்படின்னு நமக்கு ஒரு தெரியும்ல, சரி இவருக்கு ஹிந்தி தெரியாது, அதுவும் இந்த பர்டிகுலர் ஆக்சண்ட்டை பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ நம்ம அது வரைக்கும் என்ன லைட்டிங் கெட்டிங் பண்ணிக்கலாம், நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல, ரிலாக்ஸாக இருப்போம். அப்புறம் தான் நினச்சேன் அதுக்கப்புறம், இல்லை இவர் பயங்கர ஷார்ப்பு, நம்ம தான் இன் அட்வான்ஸாக ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். அப்படி வந்த படம் தான் ராஞ்சனா. ஸோ இங்கே கோ ஆக்டராக நான் அவரை பார்க்கும்போது ஃபஸ்ட் டேவே எனக்கு வந்து என்னென்னா, நான் அவரை அரையிற மாதிரி சீன், என்னென்ன சார் இப்படி கொடுத்தீங்களா, என்னை எடுத்த உடனே அவர் அரையிற மாதிரி, தலைவா நடிக்க தானே செய்யுங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவல். அதாவது அவருக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஆக்டிங்கிறது வந்து ஐ திங்க் அவருக்கு லெஃப்ட் ஆர்மில் போலிங் போடுற மாதிரி சாதாரண விஷயம் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி தான் சார் இருக்கும், என்னன்னு தெரியல. ஏன்னா சாதாரணமாக நேஷனல் அவார்ட்லாம் இப்படி பேக் டு பேக்லாம் வாங்குறது கஷ்டம். ஏன்னா அவரோட ஒவ்வொரு படங்கள், இந்த அசுரன் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், ஒரு 65 வயது முதியவராக நடிக்கும்போது அவருக்கு என்னங்க 30+ ஒரு அந்த அந்த பாடி லாங்குவேஜ் வேணும், அந்த இடுப்பில் ஒரு பெயினை ஃபீல் பண்ணி ஒரு நடப்பாங்க பாருங்கள். ஒரு வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஃபிசிக்கல் எலிமெண்ட் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது இருக்கும். அந்த வண்டியில் உட்காந்து பையன்கிட்ட பேசும்போது பையனை கனெக்ட் பண்ணாமல் கண்ணால் கனெக்ட் பண்ண மாட்டார், மனசால் கனெக்ட் பண்ணுவார். இந்த விஷயங்கள்லாம் வந்து அசுரனில் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இதுலேயும் இந்த படத்துலேயே இருக்குமே, அதனால தான் நான் அந்த டைலாக் வச்சேன், அவனுக்கு என்ன புரியும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட உள்ளுக்குள்ளே பெரிய டைரக்டர் இருக்கிறதுனால தான் அவருக்கு அது வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ கர்ணன் படம் வந்து லைக் பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட்ஸ் ட்ரூ ஸ்டோரிஸ்னு நம்ம கேள்விப்பட்டோம், இந்த படம் எந்த அளவுக்கு ஃபேக்சுவல் எந்த அளவுக்கு ஃபிக்ஷனல்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 70% ஃபிக்ஷனில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த ஃபேக்டில் நான் அங்கே அந்த காலகட்டத்தில் நான் அங்கே இருந்திருந்தேன்னா நான் இது ஃபேக்ட்டுன்னு சொல்ல முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐ கோ இன் அஸ் அ லேமேன், நான் வந்து ஒரு நடிகன், ஒரு 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 இடத்துல வந்து என்னை நடிக்க கூப்பிட்டாங்க, அந்த என்னோடய கதாபாத்திரத்தை சொன்னாங்க நான் நடித்தேன். இதில் எவ்வளோ ஃபேக்ட் எவ்வளோ ஃபிக்ஷனல்ங்கிறது வந்து நீங்கள் மாரிசெல்வ ரெசார்ட்டை தான் கேட்கணும். ஓகே, ஸோ நீங்கள் ஷூட் பண்ண லைக் சீக்வன்சஸ்லேயே படத்தில் நீங்கள் நடித்தது எல்லாமே ஃபுட்டேஜ் இருந்ததா, இல்லை ஒரு சில விஷயங்கள் சீன்ஸ்லாம்? எல்லாமே இருந்தது, எல்லாமே இருந்தது. அதான் ஏன்னா ஒரு படம் எடுக்கும்போது இப்போ யூஸ்வலாக நம்ம இப்போ நம்ம ஒரு நம்மளே இன்டர்வியூ எடுக்கிறோம் பேசுகிறோம்ல, சில விஷயங்கள் இருக்கும் பட் அந்த டியூரேஷனுக்காக கொஞ்சம் தூக்குவாங்க, அது எல்லா படத்துலையும் ட்ரிம் ஆகிற விஷயம் தான். அது வந்து எனக்கு என்ன சொன்னாங்களோ என்ன எடுத்தாங்களோ எனக்கு 99.9% இருந்தது அதில். ஓகே, ஸோ மெஜாரிட்டியாக அந்த மாதிரி ட்ரிம் எதுவும் ட்ரிம் ஆகல எனக்கு தெரியல, அது அப்படிலாம் இது அது அதெல்லாம் அப்படிலாம் நான் பார்க்குறேன். ஓகே, அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசும்போது ஒவ்வொரு லைக் வெரி ஸ்பெஷல் இன் கர்ணன்னு சொல்லணும், ஆல்மோஸ்ட் எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக போட்டி போட்டு அவங்களோட பெஸ்ட் ஒர்க் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. வாட் அக்கார்டிங் டு யூ இந்த கர்ணன் படத்தில் வந்து திஸ் வாஸ் த பிக்கெஸ்ட் ஹைலைட், பிகஸ்ட் டேக் அவே ஃப்ரம் த ஃபில்ம்னா நீங்கள் என்னென்னு சொல்லுங்க? கர்ணன் படம் இட்செல்ஃப், த ஃபில்ம் இட்செல்ஃப். ஏன்னா எல்லாரும் எவ்ரிபடி புட் தேர் ஹார்ட் அண்ட் சோல் ஃபார் த ஃபில்ம். நீங்கள் அதான் நடிச்ச அந்த 10 ரூபாயில் எனக்கு தலையில் வேணும் மொத்தம் கொடுத்துட்டு போகணும் பாட்டி இருக்காங்களா, அவங்களேருந்து மாரி செல்வராஜ் சார்லேருந்து நீங்கள் என்ன அந்த ஒர்க் பண்ண ஒரு ஆர்ட் அசிஸ்டன்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து அசிஸ்டன்ட் கேமராமேன்லேருந்து நீங்கள் அந்த ஒர்க் பண்ண ஊருக்கு வந்து அந்த செட்டு போட்டு அது ஊரை மெயின்டைன் பண்ணாங்களே பக்கத்து ஊருக்காரங்க அந்த மக்கள்லாம், அவங்க வரைக்கும் எல்லாருமே நியாயமாக உழைச்சாங்க. இப்போ அந்த பேண்டமிக் டைமில் வந்து நீங்கள் திருப்பி ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாங்கும்போது எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், ஆனால் அந்த இந்த யாருக்கும் உடம்பு சரியெல்லாம் போயிடக்கூடாது, இதாகிடக்கூடாது, அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வாழையில சாப்பாடு போட்டு கையில் அந்த பிளாஸ்டிக் இதை போட்டுட்டு, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இதில் எல்லாருமே உழைச்சாங்க. இது வந்து எப்படி சொல்கிறது, அதனால தான் கர்ணன் இஸ் இது ஒரு ஃபுல் ஃபில்ம். ஏன் அதை நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு 6 மாதம் கழிச்சு இது ஒரு கல்ட் கிளாசிக்கில் சேர்க்கப்படும் அப்படின்னு ஏன் சொல்கிறது காரணம், அவ்வளோ உழைப்பு இருக்குது, எல்லாருடைய உழைப்பும் அதில் இருக்குது. ஓகே சார், அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் கர்ணனை தொடர்ந்து? கர்ணனை தொடர்ந்து ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ண ரெண்டுக்குமே டைட்டில் வைக்கல, ஒரு வெப் ஃபில்ம் ஒன்று பண்ணியிருக்கேன். சூப்பர். அது அதுக்கு இன்னும் டைட்டில், அது ஒரு இப்போதைக்கு ஒரு இங்கிலீஷில் டைட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் போக போக மாறும் இல்லையா, ஸோ அதனால் அது டைட்டில் என்னால் சொல்ல முடியல. ஸோ பேக் டு பேக் வந்து ரெண்டு படங்கள் போயிட்டு இருக்கு, அவ்வளோதான். சூப்பர் சார், ஸோ விஷிங் ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். அண்ட் போன தடவை நான் கேட்டது, இந்த தடவை கேட்குறேன் சார், வென் கேன் வி சி யூ பிஹைண்ட் த லென்ஸ்? வெரி சூன், நான் இப்போ ஒரு படம் பண்ண போகிறேன், அது செப்டம்பர்லேருந்து தான், ரொம்ப அருமையான ஒரு ஸ்கிரிப்ட், ஹிந்தி தான் அகேன். ஸோ வாவ், லுக்கிங் ஃபார்வர்ட் சார். தேங்க்யூ ஸோ மச், ஐம் கிக் மை பாடி கிராஷ். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா லைக் உங்களை வந்து ஒரு சினிமடோகிராஃபராக பார்க்கணும்னா, எங்க நான் 2019 கூட ஒரு படம் பண்ணேங்க, இப்போ நடுவில் பேண்டமிக்னால நான் எந்த படமும் ஒத்துக்கல, என்னங்க சல்மோகனரங்கான ஒரு படம் தெலுங்குல பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வேணும், நான் கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கணும், என் ஒர்க்கு தப்பாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது, அதனால அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கேன். வேறு ஸோ சாரி சார், சல்மோன்றாங்க நீங்கள் தான் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது, இல்லைனா ஐ வுடன்ட் ஹவ் ஆஸ்க்ட் தட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே நீ உங்களோட ஒர்க் ஆஸ் அ சினிமடோகிராஃபர் ஆஸ் அன் ஆக்டர் தொடர்ந்து வந்து வெற்றியடைய எங்கள் V4E மீடியா சார்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கடைசியாக எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கர்ணன் வந்து மிக அருமையான படம், தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோட போய் பாருங்கள்,
இது ஒரு அருமையான நாவல், ஒவ்வொரு பக்கமாக படிங்க, உங்களை வந்து உங்களை உள்ள நோக்கி கூட்டிகிட்டு போகும். நல்ல படம், டோன்ட் மிஸ் இட், வாட்ச் இன் தியேட்டர்ஸ் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.